வணக்கம் வியூவர்ஸ், வாங்க ருசி பார்க்கலாம் நிகழ்ச்சிக்காக. இன்றைக்கி நம்ம கேகே நகரில் உள்ள பாம்பே சாட் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இப்போ அங்கே தான் போய் நம்ம என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அங்கே போய் காமிக்க போகிறோம். இது கேகே நகர் முனுசாமி சாலையில் இருக்குது. நேச்சுரல்ஸ்ன்னு இருக்கும் கேகே நகரில், அந்த நேச்சுரல்ஸு பக்கத்து பில்டிங்கு கணேஷ் எம்ப்ராய்டரின்னு ஒரு கடை இருக்கும். அது வந்து லேடிஸுக்கு தெரியாத ஆளே இருக்காது, ஏன்னா அவங்க எம்ப்ராய்டரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை தான், அங்கே போயிட்டு எப்படி எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க ருசி பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ நான் வந்து மூணு சாட் ஆர்டர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பானிபூரி, அப்புறம் பேல்பூரி, அப்புறம் ஒரு தை பாப்டி ஒன்று பண்ணிக்கலாம். ஆ சூப்பர், ஓகேவா? இந்த மூணு இப்போ நான் ஆர்டர் பண்ண போகிறேன். அது ஒன்று ஒன்றா வந்த உடனே நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பானிபூரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபேமஸான பானிபூரி ஆரம்பிக்கும். இப்போ முதல்ல இதில் இருக்கிற அந்த வாட்டரை எடுத்து லைட்டாக அதில் அப்படியே விட்டுட்டு இதை அப்படி கீழே வச்சுட்டு ஆக அடடா சூப்பராக இருக்கு. நீ ஒன்று டேஸ்ட் பண்ணி வச்சு எப்படி இருக்க, உன் வாய்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் எடுத்துக்கோ, புரியுதா? ம், பரவாயில்ல, பெரிய வாய் தான், ரொம்ப நல்லா இருக்குல்ல. சாப்பிட்டு சொல்லு, சாப்பிட்டு சொல்லு. பானி வந்து அந்த காரம் ஓவர் காட்டு இல்லை, கரெக்டான அந்த லிக்விட் சைஸு பக்கவாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. அதான் அந்த சூப்பராக உள்ள அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பும் அந்த ஆனியனும் கூட ஏதோ ஒரு மசாலா ஒன்று தெரியுது இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்குது டேஸ்ட்டு. உங்களை வந்துச்சபடி இன்னொன்று நான் பார்க்குறேன், கொடுங்க. இதை அப்படியே எடுத்து அப்படியே இதில் விட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரே அமுக்க அமுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சுணும். எனக்கு பானிபூரி பிடிக்காது. எனக்கு பானிபூரி பிடிக்கும். அது எதுனாலங்க, இந்த தண்ணி சில சமயத்தில் பயங்கர காண்டாக இருக்கும். ஆமாம், உள்ளே போகும்போதே ஒரு மாதிரி நெடி ஏறும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அது இல்லாமல் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருள்னால் அது வந்து பானிபூரி தான். செம்மையாக இருக்குது. கேகே நகர் சாலையில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கேகே நகர் சாலையில் இது, இது பேர் முனுசாமி சாலை. ஆ, முனுசாமி சாலையில், முனுசாமி சாலையில். அதான் நான் தான் அட்ரஸ் சொல்கிறேன் இல்லை, இல்லை அதே தாங்க அண்ணா சொல்கிற இது தான், அட்ரஸ் தான், பார்த்துருங்க. அதனால சூப்பராக இருக்குது. இப்போ அதாவது பானிபூரியிலேயே நம்ம அந்த கடையோட ஸ்டஃப் தெரியும். ஆமாம், அதனால தான் நமக்கு இவ்வளோ இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ அடுத்தது இன்னொரு டிஷ், அதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பண்ணலாம். இப்போ அடுத்தது பேல்பூரி டேஸ்ட் பண்ணுறேன். இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்தியா, மேலே அழகாக அதாவது ஆனியன், ஓமப்பொடி, அப்புறம் இது கொத்தமல்லி, கொத்தமல்லி,
அப்புறம் உள்ளே வந்து அந்த பொரி இது ஸ்வீட் சாஸு ஆமாம் அப்புறம் அந்த கார சாஸ் ஒன்று விடுறாங்க அதாவது எல்லாமே இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ண போகிறோம் ஆமாம் ஓகேவா நல்லா கருக்கு முறுக்குன்னு இல்லை அந்த ஓமை புளியும் ஆணியனும் சேர்ந்து கலக்குது மைக்கு நான் பிடிச்சிக்கிட்டுமா கையிலே வச்சுக்கோ அப்போ தான் கம்மியாக எடுப்பேன் லெஃப்டில் கம்மியாக எடுக்கிறேன் ரைட்டில் ஜாஸ்தியாக எடுக்க கரெக்டாக அந்த மசாலாலாம் கரெக்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது இது அதாவது இவ்வளோ பேர் வராங்கன்னா அது காரணம் வந்து இது தான் ஆமாம் இன்னும் ஃபஸ்ட்டு பானிபூரியே சூப்பராக இருந்தது இப்போ பேல்பூரி அதாவது செம்ம ஃப்ளேவர் அது என்ன அதாவது எல்லாமே போட்டிருக்காங்க தக்காளி இருக்குது ஆனியன் இருக்குது ஓம்பொடி இருக்குது அப்புறம் அந்த சாஸ் போடுறாங்க பொரி எல்லாம் போட்டு ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒரு ஒரு ஃப்ளேவர் ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருக்குது நல்லாயிருக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது என்ன விஷ்ணு ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கடையை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நம்ம ரெண்டாவது ஐட்டம் சாப்பிட்ருக்கோம் அதுவே சூப்பராக இருக்குது இப்போ அடுத்தது வந்து நம்ம அடுத்ததும் சாப்பிட போகிறோம் முதல்ல இதை இது இது இந்த இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது நல்லா ருசியாகவும் டேஸ்டாகவும் ரெண்டும் ஒன்று தான் இல்லை இந்த பாப்படி வேறு இருக்குது ஆமாம் இந்த பேர் ஆமாம் இது இந்த பாப்படி இப்போ அதுவும் வந்து உள்ளே மாட்டும் போது கர கர கரான் இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு மாட்டவே இல்லை அது நல்லவங்களுக்கு தான் மாட்டும் அது ஆ மாட்டிருச்சு கிடச்சிருச்சு மாட்டிருச்சு வியூவர்ஸ் பேல்பூரி எக்ஸலண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து அடுத்த டிஷ்ஷோட திருப்பி உங்களுக்கு சந்திக்கிறோம் இப்போ அடுத்தது நம்ம தை பாப்படி தை பாப்படி சாட்டு இது இதில் என்னென்னு கேட்டால் அந்த தட்டை மாதிரி இருக்குது அதை வந்து முதல்ல அப்படியே பெருசாக அதை வைக்கிறாங்க தெரியுதா இந்த தை பாப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உடச்சி போட்டுட்டு அதில் என்ன பண்ணுறாங்க பொட்டேட்டோ வேக வச்ச பொட்டேட்டோ இருக்குல்ல இந்த பொட்டேட்டோவை போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க தயிர் தயிர் போட்டு அதுக்கு மேலே ஸ்வீட் சாஸ் போட்டு அதுக்கு மேலே ஓமப்பொடி போட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவுறாங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணுவோம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் கொஞ்சம் சண்டை போட வேண்டியதாக இருக்கு சூப்பராக இருக்கு அந்த ஸ்வீட் சாஸ் இருக்குல்ல அது வந்து செம்ம டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தயிரில் வேற அந்த சக்கரை போட்டு சூப்பராக இருந்தது இந்த பொட்டேட்டோ ஆல்ரெடி தயிர்லேயும் சுகர் போட்டிருக்காங்க போல் ப்ளஸ் இந்த ஸ்வீட் சாஸ் வேறு போட்டிருக்குல்ல போட்டு அது டேஸ்ட்டு சும்மா அல்லுது அதான் ஒன்று ஒன்றத்தோட டேஸ்ட்டு தனித்தனியாக தெரியுது அந்த புதினா சட்னி ஸ்வீட்டு ஓம்பொடி எல்லாமே உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஒர்த்து அதனால தான் ஃபுல்லாக இவ்வளோ பார்த்தா குழந்தை எல்லாம் கூட சாப்பிடுது பார்த்தியா ஆமாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்ருக்காங்க பிரமாதமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டோம் பானிபூரி செகண்டு பேல்பூரி தேர்டு இந்த பாப்பிடி சாட்டு தை பாப்பிடி சாட்டு தை பாப்பிடி சாட்டு மூணுமே சூப்பருங்க அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்து பதம்னு சொல்லுவாங்க நமக்கு பானிபூரிலேயும் இந்த குவாலிட்டி தெரிஞ்சுது அடுத்தது பேல்பூரியில் வந்து இப்போ அந்த பாப்பிடி சாட்டு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதாவது கையை வச்சா நிறுத்த முடியல இப்போ நம்ம மூணு ஐட்டமே சாப்பிட்டது சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது எக்ஸலண்ட்டாக இருந்தது
இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு அட்ரஸ்ஸு முனுசாமி சாலையில் நேச்சுரல்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த நேச்சுரல்ஸு பக்கத்து கடை, இன்னொன்று பக்கத்துலேயே கணேஷ் எம்ப்ராய்டரின்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ் கேகே நகரில். அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பாம்பே சாட் இருக்குது. இந்த பாம்பே சாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஆள்லாம் கிடையாது, ஒரு அம்மா பையன் அப்பா மூணு பேர் சேர்ந்து தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே அவங்க ஓன் ப்ரிப்பரேஷன், எதுவுமே வெளியில் வாங்குறது கிடையாது, எல்லாம் ஓனாக பண்ணுறாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன விஷயம், சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு தரமாக இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் சாப்பிடும்போது அப்படியே வேறு லெவலில் அரோமா, வேறு லெவலில் இருந்தது, செம்மையாக இருந்தது அரோமா. அதனால் சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இங்கே வந்து சாப்பிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட இடம் எங்கே இருக்குன்னு போடுறோம். நீங்களும் வந்து சாப்பிடுங்க, ஃபேமிலியோடு வந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ் விஷ்ணு. பாய் Bye.